ஸ்ரீ வர்மாவிலிருந்து மருத்துவர் ஜெயருப்பாவின் அன்பான காலை வணக்கம். உடலும் உள்ளமும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளை பார்க்கலாம். ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு அறிகுறி. உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வெளியே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அந்த மூல காரணம் அப்படியே இருக்குது, அதுதான் தொடர்ந்து இருதய சம்பந்தமான பிரச்சனையாவோ இல்லை சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனையாவோ இன்னும் வேறு சில பிரச்சனைகளாவோ நம்ம உடம்புல வந்து உருவெடுக்குது. ஸோ இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஆசன பயிற்சிகளையும் மருந்துகளோடு சேர்ந்து எடுத்துக்கும் பொழுது இந்த பக்க விளைவுகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். முக்கியமாக நம்மளுடைய இரத்த குழாய்கள் வந்து கடினமடைய தொடங்கும். உணவில் வந்து நம்ம ஏதாவது ஒரு அதிகமான அளவு உப்பு எடுத்துப்போம், இல்லை அதிகமாக எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை எடுத்துப்போம், இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இது வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன் சொல்லுவோம். இது சுரந்த உடனே நம்ம உடம்புல யாருக்கெல்லாம் வந்து இந்த அட்ரினலின் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து நிறைய டிப்ரெஷனுக்கு போவாங்க, அவங்களுக்கும் ரத்த அழுத்தம் வரும். யாருக்கெல்லாம் இந்த நார் அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஸோ அவங்களுக்கும் ரத்த அழுத்தம் வரும். மன அழுத்தத்தினால வந்து டிப்ரெஷன் ஆனாலும் வந்து பிபி வரலாம், அதே மாதிரி கோபம் அதிகப்படும் பொழுதும் நமக்கு பிபி வரலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆசன பயிற்சிகள் நம்ம உடம்புல வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அளவை ஓரளவுக்கு நமக்கு வந்து சரி பண்ணி நம்ம உடம்பை ரிலாக்ஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஆசன பயிற்சிகள் தான். அந்த ஆசன பயிற்சிகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல் ஆசன பயிற்சி கோமுகாசனம். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு நம்ம வஜ்ராசன நிலையில் உட்கார்ந்துக்கணும். உட்கார்ந்த நிலையில் அடுத்து இடது காலை மடக்கி வலது தொடைக்கு மேலேயும் வலது காலை மடக்கி இடது தொடைக்கு கீழேயும் நம்ம வைக்கணும். இப்போது ரெண்டு முழங்கால்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும். எந்த முழங்கால் மேலே இருக்கோ அந்த கை வந்து மேல் நோக்கி பின்புறமாக சென்று நம்ம இன்னொரு கைகளோட விரல்களை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ முகம் வந்து ஒரு புன்னகையோடு இருக்கணும். இது கோமுகாசனம் சொல்லுவோம். கோமுகாசனம் அப்படின்னா பசு போன்ற முகம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இந்த நிலையில் நம்மளுடைய கழுத்து பகுதியில் ஒரு அழுத்தம் கிடைக்கும். இயல்பாகவே நம்ம உடம்புல வந்து இரத்த அழுத்தம் அதிகமானால் கழுத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து பேரோ ரிசெப்டாஸ், கீமோ ரிசெப்டாஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு ரிசெப்டாஸ் இருக்கும். ஸோ இது நார்மலாக ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம தானாகவே உடம்பு வந்து இந்த பிபியை சரி பண்ணிக்கும். ஸோ இந்த கோமுகாசனம் பண்ணும்போது இந்த கழுத்து பகுதியில் உண்டாகக்கூடிய இந்த அழுத்தம் வந்து பேரோ ரிசெப்டார்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த பயிற்சியை நம்ம வந்து ஒரு 3-6 எண்ணிக்கை வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்த பயிற்சி இதே நிலையில் இன்னொரு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு நிலை, அதாவது தியான வீராசனம் நம்ம சொல்லுவோம். இந்த பயிற்சியும் கால்கள் வந்து ஒரு வி ஷேப்பில் இருக்கணும். இடது முழங்கால் கீழே இருக்குது, வலது முழங்கால் மேலே இருக்குது. இப்போது எந்த முழங்கால் வந்து நமக்கு மேலே இருக்கோ அதே கை வந்து மேலே இருக்கணும். ஸோ ரெண்டு கைகளையும் நம்ம முழங்கால் மேலே வச்சுட்டு முகத்தில் ஒரு புன்னகையோடு நம்மளுடைய சுவாசத்தை இயல்பாக கவனிக்கணும். இந்த நிலையில் நம்ம உடம்பும் மனசும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். சுவாசத்தை மட்டும் நம்ம கவனிக்கணும். அடுத்த ஆசன நிலை பாலாசனம். பாலாசனம் அப்படின்னா குழந்தை போன்ற ஒரு போஸ். இந்த போஸ் பண்ணுறதுக்கு நம்ம வஜ்ராசன நிலைக்கு வரணும். வஜ்ராசன நிலையிலேருந்து சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு கைகளை மேல் நோக்கி உயர்த்தணும். மீண்டும் சுவாசத்தை வெளிவிட்டவாறு இடுப்பு பகுதியிலிருந்து முன்னோக்கி குனியணும். நம்மளுடைய நெற்றி பகுதி வந்து தரையை தொடணும். கைகள் முழுவதும் தரையில் இருக்கணும். மொத்த உடம்பையும் நம்ம தரையில் ரிலாக்ஸ்டாக நம்ம கிடத்திடணும். ஸோ இந்த நிலையில் நம்ம ஒரு 15-30 நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். சிலருக்கு நம்ம ஈவினிங் ஆக ஆக தான் வந்து பிபி ரைஸ் ஆகும். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நல்ல ஒரு குளியல் எடுத்துட்டு இந்த ஆசன நிலையில் ஒரு 15-30 நிமிஷம் வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா பிபி நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். அடுத்து ஒரு சுவாச பயிற்சி பண்ண போகிறோம். இது பிராமரி பிராணாயாமம் சொல்லுவோம். நம்ம
சுவாசத்தை உள்ளே இழுத்துட்டு நம்ம ஆள்காட்டி விரலால் காது துளைகளை வந்து நம்ம அடைச்சிட்டு வெளிவிடும்போது அதாவது ஒரு தேனி எப்படி ரீங்காரம் விடுமோ அதை போன்ற ஒரு ஓசையோடு நம்ம இந்த பயிற்சியை செய்யணும். சுவாசத்தை நல்லா உள்ளே இழுத்துட்டு இந்த சுவாச பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளோட தலைப்பகுதியில் ஒரு நல்ல அதிர்வு கிடைக்கும், மூளைக்கான இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். இது பண்ணின பிறகு நமக்கு ஒரு நம்ம தொடர்ந்து சில விஷயங்களை நினச்சிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் சரியாக நடக்காமல் போயிருந்தது அப்படின்னா அதை பற்றி திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த விஷயத்துக்கு ஒரு பிளாக் இருக்கும், அந்த எண்ணங்கள் வந்து உடனே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வாலண்டியராக நினச்சா தான் அந்த எண்ணங்கள் வரும். ஸோ இந்த பயிற்சியை நம்ம ஒரு 3 தடவை இந்த பயிற்சியை பண்ணலாம். அடுத்து இரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய ஹிருதயத்தை பாதுகாத்துக்கிறதுக்கான ஹிருதய முத்திரை எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இந்த முத்திரை பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆள்காட்டி விரலை வந்து மடக்கிக்கணும். ஸோ நம்மளுடைய நடுவிரலையும் மோதிர விரலையும் பெருவிரலோடு சேர்த்து வச்சுக்கணும். சுண்டு விரல் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இந்த முத்திரையை நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹிருதயத்துக்கு அதிகமான அளவு எனர்ஜி கிடைக்கும். இந்த பிபினால் நம்மளுடைய ஹிருதயம் வந்து பாதிப்படையாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அடுத்த பயிற்சி சவாசன நிலை. இரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு அதிகமாக இந்த செட்டில் ஆக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களால செட்டில் அடைய முடியாது. அது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமில் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். எப்போவுமே வந்து சின்ன விஷயத்தை கூட ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பாங்க. நம்ம பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம், அது வந்து நம்ம ஹார்ட்டையும் நம்ம உடம்பையும் வந்து ரிலாக்ஸாக வைக்கக்கூடியது. அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஆக்டிவாக இருக்காது. ஸோ இந்த சவாசனம் பண்ணும்பொழுது இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதாவது ரெஸ்டிங் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம், ஸோ அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும், மொத்த உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதன் மூலமாக நம்ம பிபியை வந்து குறைக்க முடியும். ஸோ பிபிக்காக மருந்து எடுத்துக்கிறவங்களும் இந்த ஆசன பயிற்சிகளையும் உணவில் உப்பை வந்து குறைச்சிக்கிறது, லைஃப் ஸ்டைலில் அதிகமான மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து மருந்துகளோட அளவையும் குறைக்கும். ஸோ அதனுடைய பக்க விளைவுகளையும் குறைக்கும். ஃப்யூச்சரில் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கோ இந்த மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். பட் ஆசன பயிற்சிகளையும் உணவு கட்டுப்பாடையும் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அதை எல்லாமே நம்ம தவிர்த்துக்கலாம். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிபிக்கான யோக பயிற்சிகளை பார்த்தோம். மருந்துகளோடு இந்த யோக பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்யும் பொழுது பக்க விளைவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம். அது கூட நீங்கள் டென்ஷனால் உங்களுக்கு பிபி அதிகமாகுது அப்படின்னா ஜீரகம் சேர்த்த தண்ணி எடுத்துக்கலாம். ஜீரகத்துக்கு இன்னொரு பேர் வந்து அசை அப்படின்னு சொல்லுவாங்க. அசை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து எமோஷனல் ஆகும் பொழுதும் நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் ஒரு அசௌகரியம் இருக்கும். ஸோ இந்த சீரகம் சேர்த்த தண்ணியை வந்து நம்ம ஒரு நாளுக்கு ஒரு 4 டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டென்ஷனால் வரக்கூடிய பிபியோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கு பிபியை குறைக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளையும் சீரக தண்ணி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் ஒரு நல்ல யோகா பயிற்சியோடையும் மூலிகைகளோடையும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.